குவைத்தில் இருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். என்ற பதிவினால் 27ஆம் தேதி 7ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 464 பேருக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 4 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். அவசர சிகிச்சை பிரிவில் 123 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 63773 நபர்கள் ஆகும். கடந்த 24 மணி நேரத்தில் 766 நபர்கள் சிகிச்சை பெற்று பூரண நலம் பெற்று வீடு திரும்பியிருக்கின்றார்கள். இதுவரை குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 54373 நபர்கள் ஆகும். குவைத்தில் இருந்து அனைத்து விமானங்களுக்கும் இந்திய சிவில் விமான போக்குவரத்து தடை விதித்துள்ளது என்ற தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது ஆகஸ்ட் 1 தொடக்கம் வழமை போன்று திரும்பும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களை தாய்நாட்டுக்கு அழைத்து வரும் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட இருப்பதாக இலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றன. வைரஸ் காரணமாக நாடு திரும்ப முடியாமல் உள்ள இளைஞர்களை மீண்டும் அடுத்த வாரம் முதல் நாட்டுக்கு அழைத்து வரப்பட இருக்கின்றார்கள். இன்றைய இராணுவ சந்திப்பில் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சுவேந்திர சில்வா இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். வெளிநாட்டிலிருந்து இளைஞர்களை அழைத்து வரும் செயற்பாடு கடந்த மாதம் 14ஆம் தேதியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருந்தமை நினைவூட்டத்தக்கது. குவைத்தில் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். குவைத்தில் நடந்த வாகன விபத்தில் கொடேகொட பகுதியினைச் சேர்ந்த ஃபாரிஸ் ஆசா காயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குவைத் வாழ் ஹம்மாதாக உறவுகள் இவர் விடயத்தில் கரிசனை கொண்டோம், அவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை கொண்டுள்ளோம். அவர் விரைவில் பூரண நலம் பெற்று வீடு திரும்புவதற்கு இறைவனை வேண்டுவோம். குவைத் நாட்டில் இருந்த ஃபர்வனியா பகுதியில் இருந்த ஊரடங்கு சட்டம் முழுமையாக நீக்கப்பட்டு அங்கிருக்கும் மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவரித்து திரிகின்றார்கள். குவைத்தின் ஹப்ட் பகுதியில் 36 வயது மதிப்புள்ள இந்தியர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற துயரமான செய்தியொன்று கிடைக்கப்பட்டுள்ளது. தற்சமயம் காவல்துறையினர் அவருடைய உடலை மீட்டு தடவியல் துறைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் பிரேத பரிசோதனைக்காக. இறந்தவருடைய பெயர் விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை. இலங்கை தூதரகம் அறிவிக்கப்பட்டுள்ள விசேட அறிவித்தலொன்று 26ஆம் தேதிக்கு பின்னர் பதிவுக்கான நேரம் ஒதுக்கும் நிறைவு பெற்றுள்ளது. ஆகவே 25ஆம் தேதிக்கு பின்னர் தூதரகத்துக்கு வர நேரம் ஒதுக்கி கொண்டவர்கள் தமக்கு வழங்கப்பட்டுள்ள நேரம் மற்றும் திகதியில் தூதரகத்துக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல் இதுவாக காணப்படுகின்றது. மருத்துவ சிகிச்சையிலுள்ள குவைத் அமீர் ஷேக் சஃபா அல் ஹமத் அல் யவர் அல் சஃபா அவர்கள் பூரண நலம் பெற்று குவைத்திற்கு மீண்டும் வந்து சேவைகள் புரிய இறைவனிடம் வேண்டுவோம். குவைத்திற்கான இருவழி விமான போக்குவரத்துக்களை தொடங்குவதற்கான அனுமதிகளை இந்தியா கோரியிருக்கின்றது. குவைத்திலிருந்து 327 பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் தனி விமானத்தில் தமது பயணத்தினை மேற்கொண்டிருக்கின்றார்கள். 327 பயணிகள். குவைத் அமீரின் வீடியோவை வெளியிட்ட பாதுகாப்பு படை வீரர் மீது பாயும் நடவடிக்கை. தற்பொழுது குவைத் எமீர் அல் சஃபா அவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றுள்ளார். அமீரின் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் அமீரின் வாகனம் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா கிளம்புவதை வீடியோ எடுத்து ஆன்லைனில் பதிவிட்டுள்ளார். இதனால் அவர் விசாரணைக்காக நாடு திரும்ப உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு செய்தி நிறுவனம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் அமீர் சபாவை அழைத்துச் செல்லும் பாதுகாப்பு குழுவில் உறுப்பினராக உள்ள அந்த அதிகாரியை மீண்டும் அழைத்து வருவதற்கான உத்தரவை குவைத் உள்துறை அமைச்சர் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளார். குவைத்திலுள்ள விமான நிலையத்துக்கு அமீரின் வாகனம் வருவதை காட்டும் வீடியோ கிளிப்பில் ஆன்லைனில் பதிவிடப்பட்டுள்ளது. அவர் அங்கு ஒரு அமெரிக்க மருத்துவ விமானம் அவரை கொண்டு செல்ல காத்திருக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 91 வயதான அமீரின் படங்கள் பொய்யானது என்று குவைத் ரோயல் விவகார அமைச்சர் அறிவித்துள்ளார். மருத்துவ சிகிச்சையை முடிக்க அமெரிக்காவுக்கு அமீர்
கடந்த வியாழன்று புறப்பட்டிருந்தார். கடந்த வாரம் அவர் குவைத்தில் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு குறிப்பிடப்படாத சுகாதார நிலைமை காரணமாக அவருக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது என்ற அறிவித்தலை விடுத்திருந்தார்கள். குவைத்தில் விஷச்சாராயம் குடித்து 4 பேர் மரணம். குவைத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கலப்படம் செய்யப்பட்ட போலி மதுபானத்தை குடித்த 4 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். மற்றவர்கள் ஆபத்தான நிலையில் உள்ளனர். உள்ளூர் ஊடகங்கள் கொடுத்த தகவலின்படி பாதிக்கப்பட்டவர்கள் ஆபத்தான நிலையில் யகாரம் மருத்துவமனைக்கு வந்தனர். அவர்களில் 4 பேர் இறந்துவிட்டனர். மேலும் 6 பேர் அது தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். ஒருவர் பார்வை இழந்துவிட்டார் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. விசாரணைக்கு பிறகும் இதுவரை மரணத்துக்கான காரணம் அறியப்படவில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவரிடமிருந்து மதுவை வாங்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவரது அடையாளம் இதுவரை வெளியிடப்படவில்லை. இது சம்பந்தமாக ஒரு மதுபான வியாபாரி கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் வாசனை திரவியங்கள் பயன்படுத்தும் ஆல்கஹால் கொண்ட பானங்கள் விற்பனை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். இருப்பினும் அவர் சட்டவிரோதமாக மதுபானத்தை தயாரித்தாரா அல்லது பிறரிடமிருந்து வாங்கியவரா என்பது தெளிவாக தெரியவில்லை. 4.7 மில்லியன் மக்கள் வசிக்கும் குவைத்தில் பூரண மதுவிலக்கு அமலில் உள்ளது. அங்கு மது அருந்துதல் மற்றும் வியாபாரம் செய்வதை தடை செய்யப்பட்டுள்ளது என்பதும் நினைவூட்டத்தக்கது. குவைத்தில் நாளை முதல் 28ஆம் தேதி நாளை முதல் தொடங்க இருக்கும் 3ஆம் கட்ட தளர்வுகள் ஊரடங்கு நேரம் குறைப்பு. குவைத் நாட்டில் வைரஸினால் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் பல்வேறு கட்டங்களாக தளர்த்தப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கும் 2ஆம் கட்ட தளர்வு முடிவுக்கு வரும் நிலையில் வரும் ஜூலை மாதம் 28ஆம் தேதி அதாவது நாளை முதல் 3ஆம் கட்ட தளர்வுகள் தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் நாட்டில் லாக்டவுன் விதிக்கப்பட்டிருந்த ஒரே பகுதியான பர்வனியா பகுதி முதல் லாக்டவுன் தளர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் முழுமையாக லாக்டவுன் நீக்கப்பட்டுள்ளது. பர்வனியா பகுதியில் கிட்டத்தட்ட 82 நாட்களுக்கு பிறகு பர்வனியா பகுதி முழுமையாக வளமை நிலைமைக்கு திரும்பியிருக்கின்றது. 3ஆம் கட்ட தளர்வின் போது தற்போது அமலிருக்கும் ஊரடங்கு நேரங்கள் குறைத்தல், டாக்ஸி சேவைகள் மீண்டும் தொடங்குதல் மற்றும் ஹோட்டல் ரிசர்வ் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அனுமதி அளித்தல் ரிசார்ட்டுகள் உட்பட ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது கூடுதலாக அனைத்து மசூதிகளும் இந்த வார இறுதியில் வர இருக்கும் ஈத் அல் அத்ஹாவின் சிறப்பு தொழுகை நடத்தப்படும் என்று அமைச்சகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட தளர்வில் ஊரடங்கானது 9 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரை மட்டும் அமலில் இருக்கும் என்பதும் 50% ஊழியர்கள் அரசு அலுவலகங்கள் மீண்டும் திரும்பலாம். குவைத் நாட்டின் சுகாதார அமைச்சர் பசில் அல் சஃபா அவர்கள் வெள்ளிக்கிழமை நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் தற்பொழுது அமலில் இருக்கும் ஊரடங்கு உத்தரவை 3ஆம் கட்டத்தில் முற்றிலுமாக நீக்குவதாக எடுக்கப்பட்டிருந்த முடிவு பொது சுகாதார நலனை முன்னிட்டு தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட தளர்வுகளில் ஒரு பகுதியாக வரும் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து சர்வதேச விமான சேவைகள் மீண்டும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் குவைத்தின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையகம் நாட்டுக்குள் நுழைய மற்றும் வெளியேறும் பயணிகளுக்கான மொபைல் அப்ளிகேஷனை அறிமுகம் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 242.42 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 597.1 புள்ளிகள். குவைத்தில் இருக்கும் பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்களுக்கு ஒரு தொகை உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது போலோ நிறுவனத்தின் சார்பாக. வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் தமிழகத்தில் தலைமையகமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் குவைத் போன்ற நாடுகளில் செயல்பட்டு வருகின்றது. குவைத், கத்தார், பஹ்ரன், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் செயல்பட்டு வருகின்றது. அதேபோன்று சவுதி அரேபியாவிலும் ரியாத்திலும் மிக சிறப்பாக செயலாற்றி வருகின்றார்கள். விரிவுபடுத்தும் விதமாக நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கப்பட இருக்கின்றது. தமிழர்களின் நலங்காக்க அரசியல் சார்பற்று ஜாதி மத வேறுபாடின்றி செயல்பட அழைக்கின்றார்கள் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம். வைரஸ் நோய் தொற்று காற்று வழியாக பரவும், குவைத் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் அதிர்ச்சி தகவல். வைரஸ் காற்று வழியாக பரவும் என்று குவைத் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னணி குவைத் விஞ்ஞான நிறுவனமான KISR அறிக்கையில் கிருமிகள் காற்று வழியாக பரவக்கூடும் என்பதை அதன் ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். சில நிபந்தனையின் கீழ் வைரஸ் காற்று வழியாக பரவக்கூடும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன.
இந்த முடிவுகள் கிருமி இயக்கத்தின் முறைகளை புரிந்து கொள்வதற்கும் தொற்று நோய்களுக்கு எதிராக தடுப்புக்கான பரிந்துரைகளை உருவாக்குவதற்கும் உதவும் என்றும் அந்த விஞ்ஞானி தெரிவித்திருக்கின்றார். குவைத் விமான நிலையத்தில் பயணிகளுக்கு உதவ புதிய பயன்பாட்டு அறிமுகம் அப்ளிகேஷன் ஒன்றை அறிமுகம் செய்திருக்கின்றார்கள். குவைத் சிவில் ஏவியேஷன் இயக்குநரகம் குவைத் செல்லும் மற்றும் புறப்படும் அனைத்து பயணிகளுக்கும் சேவை செய்வதற்கான புதிய அப்ளிகேஷனை அறிமுகம் செய்திருக்கின்றார்கள். அப்ளிகேஷன் அங்கீகரிக்கப்பட்ட டிஜிசிஏ என்ற வழிகாட்டுதல், சுகாதார அமைச்சகம் மற்றும் உள்துறை அமைச்சகம் ஆகியவற்றின் வழிகாட்டுதல் ஆகியவை அடங்கும். குவைத்தில் ஒவ்வொரு நாளும் 1000 மேலான வெளிநாட்டவர்களின் குடியிருப்புகள் காலாவதி. குவைத்தில் உள்ள வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் நாட்டுக்கு வெளியே இருப்பதனாலும் மற்ற ஆதரவாளர்கள் ஆன்லைனில் அவர்களின் குடியிருப்பை புதுப்பிக்க தவறியதனாலும் ஒவ்வொரு நாளும் 1000 மேலான வெளிநாட்டவர்களின் குடியிருப்புகள் காலாவதி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைரஸ் நெருக்கடியின் தொடக்கத்திலிருந்து வெளிநாட்டவர்கள் நாட்டுக்கு வெளியே இருந்தாலும் குடியிருப்பை புதுப்பிக்க உள்துறை அமைச்சகம் ஆன்லைன் வசதி செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விமான நிலையம் மூடப்பட்டதினால் ஏராளமான நிறுவனங்கள் இந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி குவைத்துக்கு வெளியே சிக்கித் தவிக்கும் தொழிலாளர்களின் குடியிருப்பை புதுப்பித்து வருகின்றனர். இருப்பினும் சில ஸ்பான்சர்கள் தங்கள் தொழிலாளர்களின் குடியிருப்பை புதுப்பிக்கவில்லை என்ற குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. செல்லுபடியாகும் குடியிருப்பு உள்ள வெளிநாட்டவர்களுக்கு நாட்டுக்கு திரும்பி வருவதற்கான கால அவகாசம் நடப்பு ஆண்டின் இறுதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. பொதுமன்னிப்பை பயன்படுத்தி தாயகம் சென்றவர்கள் மீண்டும் வரலாம் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஃபர்வனியா பகுதி சுமார் 81 பிறகு குவைத்திலுள்ள மற்ற பகுதிகளைப் போன்று இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கின்றது ஃபர்வனியா. குவைத்தில் இருந்து பிரான்ஸ் செல்பவர்கள் அங்கு வைரஸ் பரிசோதனைகள் செய்ய வேண்டுமென்ற பொது அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் ஆசிரியர்களின் சம்பளத்தை வழங்க மறுத்ததற்காக சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள 6 பள்ளி பாடசாலைகள் தயாராகி வருகின்றது. ஆடு விற்பனையாளர்கள் மூடுதலுக்கு பயந்து வைரஸின் காரணமாக மூடுதலுக்கு பயந்து தங்கள் விலங்குகளை ஊக்குவிக்க தொடங்குகின்றார்கள். ஒல்லையின் விகிதங்கள் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கின்றன. நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்க மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம். நன்றிகள்.